ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ശുക്ര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 16/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. இரவு 7:52 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பரணி. காலை 10:26 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால மேன்மையான எண்ணங்களும் மேன்மையான ஒரு உயர்வுகளும் நிச்சயமாக அமையக்கூடிய பாக்கியம் உருவாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமான வருமானங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். விவசாய கல்வி ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TD. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகளும் பாக்கியங்களும் அதிகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HC. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் அரும்பி வரும். குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த விரக்தியான நிலைமை மாறி திருப்தியான நிலைமையும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. பரபரப்பான செயல்பாட்டால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே குரு பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாக வர்றதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஒரு சில பாக்கியவான்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் கேது பகவானோடு சேர்ந்து இருந்தால் கூட கெட்டவங்களுடைய நட்பை விலக்கிவிடக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய நன்மையான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உண்மையாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்டன் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YR. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் வறுமைகள் நீங்கி பெருமைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GX. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் வருமானங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை அதிகப்படுத்திக்க முடியும். தாராளமான செயல்பாட்டால் பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எழுந்து நிற்க முடியும். அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சனி பகவானும் அதாவது சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகிய சனி பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். தனித்துவமான செயல்பாட்டால் தனித்தன்மையோடு தனித்து நின்று ஜெயித்து காட்ட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது கடந்த காலங்களில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்துன்னுவீங்களே அந்த வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அல்லது சமாதானம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
கனி வகைகள் தானம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால படித்த கல்விக்கு உண்டான வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வேலை வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அல்லது கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமையும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத திருமண பிராப்தம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிஷ்கலங்காய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிஷ்கலங்காய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அல்லது கிடைக்க வேண்டிய பதவி தாமதமாகிறதுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழி? பொதுவாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் தடைபடும் பொழுது அதற்குரிய வழிபாடுகள் எவ்வளவோ இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் ஆயிரக்கணக்கான பிரார்த்தனைகள் இருந்தால் கூட இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம தடையாச்சுன்னு வைங்களே, அல்லது கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தாமதமாகாமல் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அல்லது எந்த உத்தியோகத்தில் வேலை செய்கிறீங்களோ, பொதுவாக ஒருவர் ஆடிட்டராக இருக்காருன்னு வைங்களே, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கணக்கு சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களாக இருந்தாங்களோ அல்லது அச்சு துறையில் உள்ளவங்க பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட அச்சுத்துறைக்கு தேவையான எழுதுகோள் அல்லது பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பேப்பர் அல்லது பென் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை எடுத்து 9 நாளுக்கு அந்த பொருளை வந்து மஞ்சள் துணியில் சுருட்டி வச்சு அதற்காக பெரிய பெரிய பாறை உடைக்கிற மாதிரி இருந்துன்னு வைங்களேன், அதுக்கு பாறை எடுத்து அந்த பாறாங்கல்ல எடுத்து மஞ்சள் துணியில் சுத்த முடியாது. ஆனால் பாறாங்கல்ல உடைக்கிறதுக்கு உண்டான கருவி இருக்கும் இல்லையா, சுத்திகள் மாதிரியோ சம்மட்டி மாதிரியோ இருக்கிற உருவ பொம்மைகளை வாங்கி அந்த உருவ பொம்மைகளை வந்து மஞ்சள் துணியில் மடித்து வச்சு அந்த மஞ்சள் துணியை அரிசி
டப்பாவில், அதாவது அரிசி டப்பாவோ அரிசி பையக்குள்ளேயோ அரிசி ட்ரம்முக்குள்ளேயோ அந்த அந்த மஞ்சள் துணியை வச்சுட்டு 9 நாள் கழித்து, 9 நாளுமே முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஊதுபத்தி காட்டலாம், அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி அந்த அரிசி ட்ரம்மை சும்மா தொட்டு கும்பிட்டுக்கலாம். 9 நாள் கழித்து அந்த மஞ்சள் துணியில் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உருவ பொம்மையோ அல்லது எழுதுகோலோ அல்லது எழுதக்கூடிய பேப்பரோ அந்த பொருளை மஞ்சள் துணியோடு எடுத்து ஏதாவது ஒரு கடலில், அதாவது ஸ்டாண்டிங் வாட்டர் என்று சொல்லக்கூடிய கிணறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடலில் அந்த மஞ்சள் துணியை போட்டுட்டு, அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிடம் தியானம் மாதிரி நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் பண்ணலாம். கடற்கரையில் உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி தடங்கலாகிட்டு இருக்குது, அது தாமதம் இல்லாமல் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சி, இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை நினச்சி, மூதாதையர் பெரியவங்களை நினச்சி ஒரு சிறு தியானம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய சிறு நாட்களிலேயே குறைவான நாட்களிலேயே அந்த பதவி, தாமதமான அந்த தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு வெகு சீக்கிரமே கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பரிகார முறைப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குற குழந்தைங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.